Hi friends, welcome to Miracle Babies Tamil 2.0. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க நான் நினைவே பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸ்க்குமே ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கணும், எந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமே ஒரு பயம் வந்துடும். நம்மளுக்கு இந்த மந்த்தாவது கன்ஃபார்ம் ஆகிடாதா, நம்ம ப்ரெக்னென்சி வந்து இந்த தடவை சக்ஸஸ் ஆகிடாதா அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பயமே எடுத்துக்காதீங்க, அந்த பயத்தெல்லாம் உதறி தள்ளிடுங்க. எப்போவுமே அதை மட்டுமே நினச்சிட்டே இருக்காதிங்க. இந்த மந்த்தாவது ஒரு நல்ல நியூஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலே நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே பயங்கரமாக சேஞ்ச் ஆக்கிடும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பீரியட் வரதுக்கு 1 வீக்குக்கு முன்னால் தான் நம்மளோட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸும் இருக்கும், அது நம்மளோட பீரியட் சிம்டம்ஸும் இருக்கும். ஸோ அதை நினச்சி கூட நிறைய பேர் வந்து நம்ம பயப்படுவோம். ஐயோ நம்மளுக்கு வந்து அடிவயிறு வலிக்குது, அப்போ பீரியட் வந்துட போதா அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. பட் அது வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த டைமில் ரொம்ப ஒரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பித்து இம்பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு பீரியட்ஸ் வரவழைக்கிறதுக்கு அது வந்து ஊக்குவிக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பை வந்து எடுத்து போட்டுருங்க. எதுவுமே நல்லதாகவே நடக்கும், பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எப்போவுமே மைண்டில் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஃபுட்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து நிறைய சேர்க்காதீங்க. நிறைய பேர் வந்து நான் இஞ்சி கசாயம் குடிக்கலாமா, ஜிஞ்சி டீலாம் குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னாலே இஞ்சிலாம் எடுக்காதீங்க. எள்ளு, ஓமம், அப்புறம் ஸ்வீட்ஸ் வந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நம்ம ஸ்வீட்ஸ் சாப்பிட்டாலே நம்மளுடைய பீரியட்ஸ் வந்து அது வரவழைச்சிரும். ஸோ வந்து நம்ம கரு வந்து உருவாகிற கருவை வந்து அது வந்து அழிக்கிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஸ்வீட்ஸ்லாம் நிறைய சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்காதீங்க. அப்புறம் கடையில் இருக்கிற ஃபுட்ஸ் அவங்க வந்து எந்த மாதிரியான ஆயிலில் செய்வாங்கன்னு தெரியாது. மோஸ்ட்லி நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னா ஹோட்டல் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடாதீங்க. அப்புறம் சிக்கன் வந்து நிறைய எடுத்துக்காதீங்க. அது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹீட்டு, ஸோ அதனால சிக்கன் வந்து நிறைய எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் பைனாப்பிள், பப்பாயா, மேங்கோ அதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து மாம்பழ சீசன், நிறைய பேர் வந்து நான் மாம்பழம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறமே அந்த மாம்பழம்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா அது வந்து நம்ம பாடியை இன்னும் கூட கொஞ்சம் ஹீட் ஆக்கும். ஸோ அதனால தான் அது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ ப்ரெக்னென்ட்டே கன்ஃபார்ம் ஆனாலும் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு இந்த பப்பாளி பழம், அப்புறம் அன்னாச்சி பழம், இந்த மாம்பழம்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஓவலேஷனுக்கு அப்புறம் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நிறைய தண்ணி குடிங்க. கப்புள்ஸ் 2 பேருமே நிறைய தண்ணி குடிங்க. உங்களுக்கு ஓவலேஷனுக்கு முன்னால் இருந்தே நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஹாட் வாட்டர்லலாம் குளிக்காதீங்க. வெந்நீரில் தான் நான் வந்து டெய்லி குளிப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி வெந்நீர்லலாம் யாரும் குளிக்காதீங்க. உங்கள் உடம்பை எப்போவுமே கூலாக வைக்கிற மாதிரி நிறைய தண்ணி குடிங்க. அப்புறம் இளநீ வாங்கி நிறைய குடிங்க. அப்புறம் எப்படி தூங்கணும்க்கா, ஓவலேஷனுக்கு அப்புறம் எப்படி தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். உங்களோட அடிவயிறை அமுங்குற மாதிரி நீங்கள் தூங்கக்கூடாது. அப்படின்னா குப்புறப்படுத்து நீங்கள் தூங்காதீங்க. அப்படின்னா நம்மளோட வயிறுக்கு வந்து அது வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் படுக்கும்போது ஒன் சைடாகவே படுங்க. ஒன்று வலது பக்கமாக திரும்பி படுங்க, இல்லைன்னா இடது பக்கமாக திரும்பி படுங்க. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி படுங்க. ஆனால் குப்புறப்படுக்கிற மாதிரி படுக்காதீங்க. ஏன்னா வயிறுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஓவலேஷனுக்கு அப்புறம் எந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய வெயிட்டை தூக்குற மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த பக்கெட்டை வந்து நீங்கள் தூக்காதீங்க. குடம் தூக்குறதுமே கூட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அந்த ஓவலேஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெயிட்டான பொருள்லாம் தூக்காதீங்க. சில பேர் வீட்டில் கிரைண்டர் கல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் தூக்காதீங்க. அந்த டைமில் வந்து நம்மளோட அடிவயிறுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கும். ஸோ அதனால தான் அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஜீனெல்லாம் வந்து நீங்கள் கையில் துவைக்காதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். பெட்ஷீட்டு, ஜீனெல்லாம் நீங்கள் வந்து துவைக்கும் போது ரொம்ப நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து உங்கள் பாடிக்கு வந்து நீங்கள் வந்து வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பாடியை ப்ரெஷர் பண்ணி எந்த ஒரு வேலையும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டே ஹெல்ப் கேட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுங்கள். ஹெவி ஒர்க் வந்து எதுவுமே பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியடுக்கு வர்றதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாலெலாம் இன்டர் கோர்ஸ்லேயே இருக்காதீங்க. ஏன்னா நம்மளோட கரு உருவாகிடுச்சு அப்படின்னா அந்த கரு வந்து தங்காமல் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. So, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. நம்ம ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 14 நாள்ல இருந்து 15 நாளைக்குள்ள நம்மளோட பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். சோ நம்ம கருமுட்டை வந்து கருப்பையை வந்து அடைஞ்சிரும். அந்த டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெவி ஒர்க்கு. இப்போ நான் சில பேர் கேட்பீங்க, நான் டெய்லராக இருக்கேன்க்கா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் உட்காந்துருந்து உங்களோட அடிவயிற்கு நிறைய நேரம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி வேலை பார்க்காதீங்க. அப்புறம் ரொம்ப தூரம் நான் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா அந்த மாதிரி ட்ராவல்லாம் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ரொம்ப மாடிப்படி ஏறி இறங்குறவங்களா இருந்தாலும் ரொம்ப அடிக்கடி வந்து மாடிப்படியெல்லாம் ஏறி இறங்காதீங்க. வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் போதும். உங்களோட வந்து பாடியை வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த வேலையும் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கப்பல்லாம் வந்து 2 பேருமே அத்திப்பழம் வந்து நிறைய சாப்பிட்லாம். ஸோ அத்திப்பழம் நிறைய சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஹெல்தி ஃபுட் வந்து எடுத்துக்கணும். 2 பேருமே ஓவலேஷனுக்கு முன்னால் இருந்துமே நீங்கள் 2 பேருமே நிறைய ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கணும். அப்போ தான் அவங்களோட ஸ்பெர்மும் நல்லா ஹெல்த்தியாக வரும். உங்களோட எக்கும் வந்து நல்லா ஹெல்த்தியான எக்காக வரும். அப்போ தான் நம்மளோட பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் முன்னால் இருந்தே நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் ரெடி ஆகிடணும். நல்லா ஹெல்த்தியாக நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து டெய்லி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து ஓவலேஷனுக்கு அப்புறமா நீங்கள் டெய்லி ஒரு ஆப்பிள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெள்ளரிக்காய் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காய், ஆப்பிள் இந்த மாதிரிலாம் நிறைய உங்களோட ஃபுட்டில் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த டேப்லெட் சாப்பிட்லன்னா கூட ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி, தக்காளி பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், இந்த கேபேஜு, ஆரஞ்சு இதெல்லாம் நிறையாவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வால்நட்டு, இந்த வால்நட்டுன்னு கடையில் கிடைக்கும், அதெல்லாம் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம், வாங்கி சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாமை வந்து நைட்டு ஊற வச்சு டெய்லி காலையில் சாப்பிடுங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து கப்புள்ஸாக வந்து நீங்கள் ஓவலேஷனுக்கு முன்னால் இருந்து இந்த ஃபுட்டெல்லாம் உங்களோட லைஃப்பில் வந்து கொண்டு வந்துட்டிங்கனாலே சீக்கிரமாக நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு எக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ப்ரோட்டீன் நம்மளுக்கு ரிச் கண்டென்ட் இருக்கிறதுல வந்து எக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு முட்டையும் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பருப்பு வகைகள் வந்து சேர்த்துக்கோங்க உணவில். ஸோ வந்து சிக்கன், மட்டன் அதெல்லாம் நீங்கள் நிறைய சாப்பிட்றத விட மீன் அந்த மாதிரியான ஃபுட்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. பச்சை காய்கறிகள் நிறைய வேணும். கண்டிப்பாக பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கீரை, பசலைக்கீரையும் முருங்கைக்கீரையும் நம்மளோட ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் ரொட்டீனாக கொண்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ண தயாராக இருக்கோம்.